பொன்னேரி அரசு மருத்துவமனையில் மார்பக புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட பெண்ணிற்கு அறுவை சிகிச்சை செய்து கட்டிகளை அகற்றி மருத்துவக் குழுவினர் சாதனை. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அரசு மருத்துவமனையில் வரும் நோயாளிகள் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டுமென்றால் சென்னை அரசு மருத்துவமனைக்கு பரிந்துரைக்கப்பட்டு வந்தனர். தற்போது மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை, காது மூக்கு தொண்டை அறுவை சிகிச்சை என பல்வேறு அறுவை சிகிச்சைகள் செய்யப்படுகின்றது. இந்நிலையில் பொன்னேரி அருகேயுள்ள உப்பு நெல்வாயில் கிராமத்தைச் சேர்ந்த தச்சு கூலி தொழிலாளியான நமச்சிவாயம் என்பவரது மனைவி ஈஸ்வரி வயது 55 மார்பக புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு பல்வேறு தனியார் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வந்தார். பின்னர் பொன்னேரி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். சோதனையில் மார்பக புற்றுநோய் இருப்பது உறுதி செய்யப்பட்டு அவருக்கு பொன்னேரி அரசு மருத்துவமனையில் முதன்முறையாக தலைமை மருத்துவர் அனுரத்னா, பொது அறுவை சிகிச்சை நிபுணர் மகேஸ்வர், மயக்க மருந்து நிபுணர் இமயவரம்பன் ஆகியோர் கொண்ட மருத்துவக் குழுவினர் ஈஸ்வரிக்கு வலது பக்க மார்பக புற்றுநோய் அறுவை சிகிச்சை மூலம் கட்டிகளை அகற்றினர். தற்போது அவர் நலமாக உள்ளார். அகற்றப்பட்ட மார்பக திசுக்களை ஆய்வுக்கு அனுப்பியுள்ளனர். பொன்னேரி அரசு மருத்துவமனையில் இலவச மார்பக பரிசோதனை செய்யப்படுவதாகவும், 30 வயதுக்கு மேற்பட்ட பெண்கள் கட்டாய மார்பக புற்றுநோய் பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் எனவும் தெரிவித்தார். நம்மளுடைய அரசு மருத்துவமனையிலே வந்து அதற்கான அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் மகேஸ்வர் இருக்காரு, மயக்க மருந்து நிபுணர் டாக்டர் இமயவர்மன் இருக்காங்க. இவங்க கிட்ட காண்பிச்சு நம்ம அவங்களுக்கு வேண்டிய உதவிக்காக வேண்டி நேர்ந்து அறுவை சிகிச்சை வந்து முதன்முறையாக திருவள்ளூர் மாவட்டத்திலேயே முதன்முறையாக இந்த பொன்னேரி அரசு மருத்துவமனையில தான் இந்த சிகிச்சை முதன் முதலாளி செய்யப்பட்டது. முன்பெல்லாம் வந்து இந்த மாதிரியான சிகிச்சைகள் தேவை அப்படின்னாலே வந்து நோயாளிகள் வந்து அரசு மருத்துவக்கல்லூரி மருத்துவமனைக்கு போயிட்டு இருந்தாங்க. நாங்களும் அங்கே தான் பரிந்துரை செய்துட்டு இருந்தோம். இப்போ வந்து ஒரு தாலுகா மருத்துவமனையினுடைய அளவிலேயே இந்த இத்தகைய சிகிச்சைகள் அனைத்துமே வந்து இங்கே வந்து கிடைக்குது. இதை வந்து மக்கள் பொதுமக்கள் வந்து இதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏன்னா இருக்கும் அவங்களுக்கு வந்து அவங்க நோட் பண்ணியிருக்க மாட்டாங்க.